வணக்கம் பிரதி கேபிட்டல்ஸ் மதிவானன் நம்ம டெய்லி யூடியூப்பில் ஒரு ஃப்ரீ டிப்ஸு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து கொடுத்துட்ருக்கேன் அதே மாதிரி சம்டைம் வந்து லைவ் என்ட்ரி வந்து ஐஐ க்யூரியாசிட்டி இண்டிகேட்டரோட லைவ் என்ட்ரியே வந்து லைவில் கொடுக்குறேன் முந்தா நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லைவ் என்ட்ரி கொடுத்துருந்தேன் சே பைலில் என்ட்ரி எயிட்டி செவனில் வந்து பை சொல்லியிருந்தேன் ஸோ அது ஒரு எயிட்டின் பாயிண்ட்ஸ் வந்து மூவ் ஆச்சு இது வந்து லைவ்லேயே தான் நான் ரெக்கார்ட் பண்ணி போட்டிருந்தேன் அது ரெக்கார்ட் பண்ணி போகல லைவ்லேயே தான் கொடுத்துருந்தேன் என்னோட சேனலில் போயிட்டு ப்ளேலிஸ்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா லைவ் அப்படின்னு ஒன்று இருக்கும் அதில் பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ இருக்கும் அதில் ஒரு நாலஞ்சு லைவ் இருக்கும் பாருங்கள் ஓகே இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து நல்லாவே ஒர்க் பண்ணிகிட்ருக்கு அது எப்படி நீங்கள் என்ட்ரி எடுக்கணும் அப்படிங்கிறத வந்து நேற்று நான் சொல்லியிருந்தேன் அதே மாதிரி யூடியூப்காலும் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ப்ராஃபிட் கொடுக்குது இந்த மாதத்தில் யூடியூப் என்ட்ரி வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு ஸ்டாப் மட்டும்தான் அடிச்சிருக்கு இந்த ஹைஆக்யூரேசி இண்டிகேட்டர் வந்து எந்த ஒரு லாஸும் மடிக்கலை ஒரே ஒரு என்ட்ரி மட்டும்தான் பதினெட்டு பாயிண்ட்டும் வந்து மூவ் ஆச்சு அதாவது பதினெட்டு பாயிண்ட் மூவ் ஆகிட்டு பதினேழு பாயிண்டில் மார்க்கெட் க்ளோஸ் ஆகிடுச்சு ஓகே நேற்று சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து எப்படி ஒர்க் ஆகிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நைன் தேர்ட்டிக்கு வந்து குரூட் ஆயிலோட இன்வெண்ட்ரி இருக்குது ஒன்பதரை மணிக்கு இன்வென்ட்ரி குரூட் இருக்குது அந்த டைமில் நம்ம பார்த்து ட்ரேட் பண்ணுங்கள் நேற்று நான் சொல்லியிருந்தேன் இந்த இந்த மாதிரி கேண்டில் வந்து பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஸோ இது நம்ம சப்போர்ட் லெவல் நியரஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த வர ஒரு என்ட்ரி கிடச்சிருக்கு இது வந்து ரெசிஸ்டன் ரெசிஸ்டன் லெவல் பக்கத்தில் வந்து ஒரு என்ட்ரி கிடச்சிருக்கு இது நல்ல ஒரு ப்ராஃபிட் கொடுத்துச்சு ஓகே அடுத்து வந்த இடத்துல பாருங்கள் இந்த இடத்துல கீழே எகைன் சப்போர்ட் லெவல் வரும்போது அங்கேருந்து இந்த கேண்டல் பார்த்துக்கோங்க இங்கேருந்து மேலே பவுன்ஸ் ஆகி மேலே வந்திருக்கு இதுதான் நேத்தியோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸோட ஒர்க்கு ஸோ நான் இது லைவ்லேயே மார்க் பண்ணி காட்டியிருந்தேன் அந்த ப்ரைஸுக்கு மேலே போச்சு அப்படின்னா தான் மூணாயிரத்தி எழுநூற்றி எண்பதுக்கு மேலே போச்சு அப்படின்னா மேலே வரணும் அதே மாதிரி நல்ல ஒரு அப்ரன் வந்து மூவ் ஆகிருந்துச்சு இது வந்து பெய்டு சர்வீஸோடது ஓகே நான் மார்னிங்கே இது வந்து நான் மார்க் பண்ணி காட்டியிருந்தேன் இந்த இடம் பாருங்கள் கரெக்டாக இந்த ஒயிட் லைனை டச் பண்ணிட்டு மார்க்கெட் பவுன்ஸ் ஆகி மேலே வந்துச்சு அகெயின் திரும்ப இந்த ஒயிட் லைன் டச் பண்ணிட்டு மேலே போச்சு திரும்ப அந்த ஒயிட் லைனுக்கு கீழே வந்துட்டு அடுத்து ஒரு எல்லோ லைன் இருக்கு பாருங்கள் அந்த இடத்துல இருக்கும்போது நான் இதை மார்க் பண்ணி போஸ்ட் பண்ணியிருந்தேன் ஸோ இங்கேருந்து நல்ல ஒரு பவுன்ஸ் ஆகி மார்க்கெட் மேலே வந்திருந்துச்சு ஸோ இந்த எல்லோ லைனுக்கு கீழே க்ளோஸ் ஆகி அந்த கேண்டிலோட லோவை பிரேக் பண்ணியிருந்துச்சு அப்படின்னா மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெண்டு வந்திருக்கும் ஆனால் நேற்று வந்து அந்த லைனை ப்ரேக் பண்ணல இது வேறு ஒன்றும் இல்லை மூவிங்காக அவரேஜ் ரேஷ் பண்ணியிருந்தோம் ஸோ இது வந்து ரெண்டு பாக்ஸ் போட்டு காட்டியிருந்தேன் இது உங்களுக்கு எப்போ வேணும் யூஸ் பண்ணிங்களா அது எப்போயாவது ஒரு முறை தான் நமக்கு இந்த வாய்ப்புகள் கிடைக்கும் இது ஒரு நல்ல ஒரு டவுனும் வந்துருந்துச்சு நான் வந்து மூணாயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ஆறு அந்த ரேஞ்ச் இருக்கும்போது இதை போஸ்ட் பண்ணேன் நாற்பத்தஞ்சு மூணாயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தஞ்சு வரைக்கும் கீழே டவுன் வந்துட்டு தான் மேலே போச்சு இங்கேருந்து பாருங்கள் இந்த ஃபஸ்ட்டு பாக்ஸ் போட்டிருக்கேன் இந்த ஃபஸ்ட்டு பாக்ஸில் எம்ஏசிடியை தான் இது டிஃபால்ட் எம்ஏசிடியை தான் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் டுவெல் டுவெண்ட்டி சிக்ஸ் நைன் தான் இங்கேருந்து மார்க்கெட் எம்ஏசிடியும் மேலே போகுது அதே டைம் இங்கேருந்து மார்க்கெட்டும் மேலே போயிட்டுருக்கு ஸோ இந்த பாக்ஸ் பாருங்கள் இங்கேருந்து மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா மேலே தான் போயிட்டுருக்கு ஆனால் எம்ஏசிடி வந்து கீழே ஆகி வந்துட்டுருக்கு ஸோ இந்த மாதிரி வருது அப்படின்னா அது வந்து மார்க்கெட் டவுனாக போகுது அப்படிங்கிறத இன்டிமேட் பண்ணுது ஸோ இதுதான் மார்க் பண்ணி காட்டியிருந்தேன் இது கன்வர்ஜன் அண்ட் டைவர்ஜன் சொல்லுவாங்க அதெல்லாம் நமக்கு பேரெலாம் வேணாம் விடுங்க நீங்கள் இந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிறத மட்டும் பார்த்துக்கோங்க இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா மேக்ஸிமம் செல் சைடு தான் நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் ஒரு குறைஞ்சது ஒரு நாற்பது பாயிண்டாவது கிடைக்கும் நான் வந்து நாற்பது பாயிண்ட் கிடைச்சிருந்துச்சு நாற்பது பாயிண்ட் நியரஸ்ட்டு கிடச்சிருந்துச்சு ஓகே இதுதான் மார்னிங்கில் நான் அப்டேட் பண்ணியிருந்தேன் டபுள் டைம் வந்து அந்த லைனை டச் பண்ணி மேலே போயிருக்கு அப்படின்னு இந்த மாதிரி கேண்டல் படனெலாம் நான் வந்து லைவில் அப்டேட் பண்ணுவேன் நீங்கள் இது வேணும் அப்படின்னா என்னோடய டலகிராமில் ஜாயின் பண்ணிக்கலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா ஹைஏக்கிரேஸ் சிண்டிகேட்டரோட இந்த மாதத்தை பர்ஃபாமென்ஸு டுவெண்ட்டி டுவெண்ட்டி பாயிண்ட்ஸ் நம்ம ட்ரை பண்ணி வந்திருந்தா கூட இருபத்தி மூணாயிரத்தி எட்நூறுபா ப்ராஃபிட் பண்ணியிருக்க முடியும் ஓகே இது வந்து யூடியூப்பில் கொடுத்த ஃப்ரீ டிப்ஸு நீங்கள் டுவெண்ட்டி பாயிண்ட்ஸ் அதில் ட்ரை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இருபத்தி ஓராயிரத்தி நூறுரூபா ப்ராஃபிட் பண்ணியிருக்க முடியும் ஒரே ஒரு கால் மட்டும் ஸ்டாப் லாஸ் அந்த ஸ்டாப் லாஸும் போக இருபத்தி ஓராயிரத்தி நூறு ப்ராஃபிட்டில் இருப்பீங்க ஓகே இன்னையோட யூடியூப் காலோட பை என்ட்ரி பை என்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ எயிட் சிக்ஸ் எயிட் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் கேண்டில் வந்து க்ளோசிங் ப்ரைஸ் வந்து த்ரீ எயிட் சிக்ஸ் எயிட்டுக்கு மேலே இருக்கணும் ஓகேவா திரும்பவும் நிறைய பேர் டவுட் கேட்குறீங்க அதாவது மூணாயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி எட்டு அதுக்கு மேலே ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸோட க்ளோசிங் ப்ரைஸ் வந்து இருக்கணும் இதுக்கு முன்னாடி வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியாத தெளிவாகவே நான் சொல்லியிருப்பேன் அது என்னோடய சேனலில் போய் பார்த்துக்குவாங்க அது எப்படி யூஸ் பண்ணுங்கிறது ஓகே அப்படி க்ளோஸ் ஆச்சு அப்படின்னா இந்த கேண்டில் இப்போ க்ளோஸ் ஆகிருக்கு அப்படின்னா இது மூணாயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி எட்டில் க்ளோஸ் ஆகிருக்கு இதோட ஹையை மூணாயிரத்தி அறநூற்றி சாரி மூணாயிரத்தி எட்நூற்றி எழுவது அப்படின்னா நீங்கள் எழுபத்தி ஒன்றுக்கு மேலே ஒரு ரூபா வந்து பஃபர் பாயிண்ட்டு வச்சு அந்த ஹைக்கு மேலே அந்த கேண்டிலோட ஹைக்கு மேலே என்ட்ரி எடுத்தீங்க அப்படின்னா இருபதுலேருந்து நாற்பது பாயிண்ட் டார்கெட் வந்து வச்சுக்கலாம் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் கேண்டில் வந்து மூணாயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி எட்டுக்கு மேலே க்ளோஸ் ஆகிருந்துச்சு அப்படின்னா அந்த கேண்டிலோட ஹைக்கு மேலே என்ட்ரி எடுத்தீங்கன்னா இருபதுலேருந்து நாற்பது பாயிண்ட் டார்கெட் லெவல் ஓகே இன்னையோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் இன்றைக்கி சப்போர்ட் லெவல்னு பார்த்தோம் அப்படின்னா த்ரீ செவன் ஃபைவ் நைன் த்ரீ செவன் ஃபோர் த்ரீ த்ரீ சிக்ஸ் செவன் ஃபைவ் த்ரீ சிக்ஸ் ஃபைவ் த்ரீ த்ரீ சிக்ஸ் ஃபோர் சிக்ஸ் இது வந்து இன்னையோட சப்போர்ட் லெவலு மார்க்கெட் நியரஸ்ட் ரெசிஸ்டன்ல தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது ரெசிஸ்டன்ஸ்னு பார்த்தோம் அப்படின்னா த்ரீ எயிட் செவன் ஜீரோ த்ரீ எயிட் எயிட் டூ த்ரீ எயிட் டபுள் நைன் த்ரீ நைன் ஃபைவ் டூங்கிறது இன்றைக்கி ரெசிஸ்டன்ஸாக இருக்குது ஓகே இன்றைக்கோட செல் லெவல் பார்த்தோன்னா மூணாயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி அஞ்சு ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வந்து மூணாயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தஞ்சிக்கு கீழே க்ளோஸ் ஆச்சு அப்படின்னா அந்த க்ளோஸ் ஆன கேண்டலுக்கு கீழே ஒரு ரூபா தள்ளி நீங்கள் செல்லிங் எடுத்திங்கன்னா இருபதுலேருந்து நாற்பது பாயிண்ட் அதுக்கு டார்கெட் லெவல் இதுக்கு ஸ்டாப் லாஸ் லெவல் வந்து பார்த்திங்கன்னா ஆப்போசிட் ட்ரெண்டு சேஞ்ச் ஆகும் போது எடுத்திங்கன்னா பெட்ரு ரிசல்ட்டாக இருக்கும் அப்படி இல்லைன்னா மூணாயிரத்தி அறநூற்றி எண்பத்தாறு மூணாயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தஞ்சா கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி யூஸ் பண்ணிங்கன்னா அக்யூரசி லெவல் கொஞ்சம் குறையும் இது எந்த டைமில் என்ட்ரி எடுக்கலான்னா ஒரு பன்னெண்டரை மணிக்கு அப்புறமா என்ட்ரி எடுத்திங்கன்னா நல்ல ஒரு ரிசல்ட்டு கிடைக்கும் நேற்று வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு மணி வரைக்கும் ட்ரேட் பண்ண வேணாம் ரெண்டு மணிக்கு அப்புறம் நீங்கள் எந்த சைடு பிரேக் அவுட் எடுக்குதோ அந்த சைடு வந்து என்ட்ரி பண்ணிக்கிங்கன்னு சொல்லியிருந்தேன் நேற்று டூ ஓ கிளாக்கு அப்புறம் நல்ல ஒரு ப்ராஃபிட் தான் கிடச்சிருக்கேன் ஏன் பாருங்கள் பன்னெண்டு மணி வரைக்கும் ரெண்டு மணி வரைக்கும் ரெண்டு மணிக்கு அப்புறம் ஹை வந்து மூணாயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி அஞ்சு அதுக்கு மேலே நீங்கள் என்ட்ரி எடுத்துருந்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு ப்ராஃபிட் கிடச்சிச்சு ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ